மனித வளம் வளர்ச்சி மற்றும் சிக்கல் ஹியூமன் ரிசோர்ஸ் க்ரோத் அண்ட் ரிஸ்க் அதுதான் இந்த பதிவினுடைய டைட்டிலாக இருக்குது நூற்றுக்கு நூறு நூறு நாட்களுக்கு நூறு கருத்துள்ள பயனுள்ள பதிவுகளை கொடுக்குறது தான் இந்த பகுதியோட நோக்கமாக இருக்குது அதில் நிறைய குறும் தொடர்கள் பண்ணிட்டோம் இப்போ நான் நிறைய பதிவுகளை வந்து ஒரு ஒரு தொடரில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அந்த தொடருக்கு பேர் வந்து பிஸ்னஸ் க்ரோத் சீரீஸ் வணிக வளர்ச்சி தொடர் இதில் நிறைய காரியங்கள் பேச போகிறோம் இன்றைக்கி நம்ம பேசுகிறது ஹெச்ஆர் ஒரு கம்பெனியில் நம்பர் ஒன் டாப் அசட் அப்படின்னா கண்டிப்பாக ஹியூமன் ரிசோர்ஸஸ் தான் மனித வளர்ந்தாங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது பீப்புள் ஆப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு மூணு விஷயங்கள் சொல்லுவோம் ஒரு கம்பெனி வந்து வளர்கிறதுக்கு பீப்புள் அப்படின்னா மக்கள் ஆப்ரேஷன்ஸ் வந்து டே டு டே ஆப்ரேஷன்ஸ் நடைமுறையில் இருக்கக்கூடிய பாலிசிஸ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இன்னொன்று வந்து ஸ்ட்ராட்டஜி நல்ல ஒரு யுக்தி பிஸ்னஸை ஜெயிக்கிறதுக்கான ஒரு சாமர்த்தியம் ஸ்ட்ராட்டஜி ஐடியாஸ் மார்க்கெட்டிங் இது எல்லாமே நீங்கள் என்ன தான் கிரேட் ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தாலும் செம்மையான ஒரு ப்ராடக்ட் வச்சுருந்தாலும் என்னதான் தான் பயங்கரமான ஆப்ரேஷன்ஸ் சூப்பர் டூப்பர் ஆப்ரேஷன்ஸ் வச்சுருந்தாலும் பீப்புள் மக்கள் கரெக்டாக இல்லாட்டி நம்மளால் பிஸ்னஸில் ஜெயிக்க முடியாது அதனால தான் சொல்கிறேன் ஹியூமன் பீயிங்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸஸ் தே ஆர் த நம்பர் ஒன் அசட்ஸ் ட்ரெயின் பண்றோம் நாலு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ட்ரெயின் பண்றோம் அவங்க நம்மளை விட்டுட்டு போகும்போது அந்த ட்ரைனிங் எல்லாமே வேஸ்ட்டாக போகுது அதே மாதிரி அவங்க நம்மள கம் கம்பெனியோட சேர்ந்து வளர முடியும் அப்படின்ற ஒரு ஃபீல் நம்ம கொடுக்காம இருந்தோம் அப்படின்னாலும் இட்ஸ் நாட் கோயிங் டு பி ரியலி அ கிரேட் திங் அஸ் வெல் சரி நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஒரு வார்னிங் அல்லது எப்படினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் என்னன்னா ஹியூமன் பீங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் ஹியூமன் ரிசோர்சஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பட் அட் த சேம் டைம் அந்த சேலரி டைனமிக்ஸ் என்னன்னு நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இந்த மக்களை வேலைக்கு எடுக்கிறது அவங்களுக்கு கரெக்டான சம்பளம் கொடுக்குறது ஹைக் கொடுக்குறதெல்லாம் ஒரு ஒரு இமோஷ்னலாக வந்து நீங்கள் பண்ணக்கூடாது அப்போ பத்து மாதம் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருப்பார் ஒரு பதினோராவது மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்கலாக இருக்கும் அவருக்கு பன்னெண்டாவது மாதம் ஹைக் ஆகும்போது கம்மியாக கொடுத்தா இது இது நியாயமாக சிலர் வந்து பத்து மாதம் கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க லாஸ்ட் ரெண்டு மாதம் எதாவது கிமிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணி பயங்கர பேர் வாங்கிருவாங்க நீங்கள் அவங்களுக்கு பயங்கர ஹைக் கொடுப்பீங்க இதுவும் நியாயமாக அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும் ஒரு ஒரு ஆவரேஜ் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும் சேலரி எந்த அடிப்படையில் நீங்கள் கொடுக்குறீங்க மார்க்கெட்டில் எல்லாரும் டென் தௌசண்ட் கொடுக்குறாங்க நானும் கொடுக்குறேங்க மார்க்கெட்டில் எல்லோரும் பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க நானும் கொடுக்குறேங்க ஆஸ் அண்ட் ஆண்டர்பனர் ஒரு ஒரு ஹெச்ஆர் மேனேஜராவோ இல்லை ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுற நீங்கள் வந்து ஆக்சுவலி யூ நீட் டு டூ சம் இன்டர்னல் மேத் டேர்ன் ஓவரில் பத்து பர்சன்ட் என்னால் சம்பளமாக கொடுக்க முடியும் அது கம்பெனி டு கம்பெனி மாறும் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு மார்ஜினே பத்து பெர்சென்ட் தான் அப்படின்னும் போது ஐ டோன்ட் நோ இஃப் யூ யில் பி ஏபிள் டு கிவ் டென் பர்சன்ட் ஆஃப் த டேர்ன் ஓவர் அது நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும் டேர்ன் ஓவரில் ஃபர்ஸ்ட் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கணும் ஒரு கோல் பட் நம்ம டேர்ன் ஓவரில் சேலரியாக என்னால் கொடுக்க முடியும் இது வந்து சிடிசி அப்படின்னு கூட சொல்லலாம் காஸ்ட் டூ கம்பெனி நம்ம பத்து ரூபா சேலரி அப்படின்னா பத்தாயிரம் மட்டும் சேலரி கிடையாது அவங்க கம்பெனியில் இருக்கிறதுனால என்னெல்லாம் காஸ்ட் வந்து நமக்கு வருது டென் தௌசண்ட் அவங்களோட சேலரி ட்ரைனிங் காஸ்ட் ஒரு ஃபைவ் தௌசண்டாக இருக்கக்கூடிய கூடும் டெய்லி நீங்கள் டீ ஸ்நாக்ஸ் டீ காஃபி கொடுக்குறீங்க அது வந்து ஒரு டென் ருபீஸ் பர் டே அப்படின்னா இன்டூ தேர்ட்டி இன்ட்டு டுவல் பன்னெண்டு மாதத்துக்கு என்ன ஆகுது அவங்களுக்கு இன்சூரன்ஸ் எதாவது கொடுத்துட்ருக்கீங்களா தீபாவளிக்கு போனஸஸ் இருக்கா நோ டேக் ஆல் தீஸ் க திங்ஸ் இன்ட்டு கன்சிட்ரேஷன் அண்ட் நிறைய ஒருத்தர் டோட்டல் காஸ்ட் அப்போ இப்படி ஒருத்தர் இருந்தாங்கன்னா இவ்வளோ எனக்கு வந்து சேலரிக்கு சிடிசி காஸ்ட் த கம்பெனியாக எனக்கு வெளியே போகுது அப்போ டேர்ன் ஓவரில் மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ் வந்து ஓவரால் டீமுக்கு என்னால் செலவு பண்ண முடியும் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது எக்ஸிஸ்டிங் டேர்ன் ஓவரில் எவ்வளோ கொடுக்க முடியும் நான் டார்கெட்டாக வச்சுருக்க டேர்ன் ஓவரில் எவ்வளோ கொடுக்க முடியும் ஏன்னா எக்ஸிஸ்டிங்காக வச்சிருக்க டேர்ன் ஓவரில் நம்ம நிறைய பேர்னால் கொடுக்க முடியாமல் இருக்கலாம் பிகாஸ் கம்பெனி வந்து இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் போகிற மாதிரி இருக்கும் பட் டார்கெட் நான் வந்து மேபி ஒரு ஃபைவ் க்ரோர் பண்ணால் என்னால் வந்து ஒரு ஒரு இயருக்கு வந்து ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்கும் என்னால் சேலரியை கொடுக்க முடியுமா இந்த மாதிரி சிந்தனைக்குள்ளெலாம் நீங்கள் உள்ளே வரணும் அப்போ ஒரு தெளிவான ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் ரைட் ஸோ இப்போ சிடிசி நமக்கு புரிஞ்சுது அதே மாதிரி ஹைக் கொடுக்குறோம் அண்டு ரொம்ப முக்கியமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எம்ப்ளாயை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க நிறைய ட்ரெயினர்ஸ் கோச்சர்ஸ்லாம் இருக்காங்க என்ன மாதிரி ட்ரைனிங் நீங்கள் கொடுக்குறீங்க பில்லபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டே ஒன்லேருந்தே பில்லபிள் ரிசோர்ஸாக ஒருத்தரை எப்படி நம்ம மாற்றுறது பில்லபிள் அப்படின்னா ஒருத்தர் வந்தாங்க ஜாயின் பண்ணாங்க ரெண்டாவது வாரத்துலேருந்தே நம்ம வந்து என்கேஷ் பண்ணுறோம் அப்படின்னு கூட கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க அதாவது அவங்கள்டருந்து கம்பெனி வந்து அவங்களால பயனடைய ஆரம்பிக்குது சில கப்பல் வந்து ஆறு மாதம் ஒரு வருஷம் வந்து டைம் ஆகும் அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்கள்டருந்து நம்ம பில்லபிள் ரிசோர்ஸாக மாற்றுறதுக்கு நம்ம எப்படி சீக்கிரமாக ஒருத்தர் பில்லபிள் ரிசோர்ஸாக மாற்றுறது அப்படின்றதையும் நம்ம வந்து யோசிக்கணும் அட் த சேம் டைம் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் நான் வார்னிங்னு சொன்னேன் இல்லைங்களா ஹெச்ஆர்ன்றது சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அதில் என்ன சிக்கல் அதில் என்ன ரிஸ்க் அப்படின்னா திஸ் காஸ்ட் இஸ் நாட் ரெக்கவரபிள் தயவு செய்து தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் மக்களே திஸ் காஸ்ட் இஸ் நாட் ரெக்கவரபிள் நிறைய சம்பளம் கொடுக்கணும் பெஸ்ட்டு சம்பளம் கொடுக்கணும் நம்ம கம்பெனியை விட்டுட்டு போக முடியாத அளவுக்கு சம்பளம் கொடுக்கணும் இண்டஸ்ட்ரிலே யாரும் கொடுக்காத அளவுக்கு சம்பளம் கொடுக்கணும் இதெல்லாம் என்னுடைய பாலிசிஸாக இருந்தாலும் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இட் இஸ் இர் ரிவர்சபிள் ஆர் யூனோ இர்ரெக்கவரபுள் நாட் ஏபிள் டு ரெக்கவர் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க நீங்கள் நெகட்டிவாக இருக்குதுன்னு நினச்சிக்க வேண்டாம் ஒரு பிஸ்னஸ் ஷட் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் இப்போ என்னமோ ட்ரை பண்ணிட்டாங்க ஒன்றும் ஓடல முடியல ஒரு வருஷம் கழித்து அல்லது ரெண்டு வருஷம் கழித்து ஷட் டவுன் அப்போ எல்லாத்தையும் எப்படிலாம் விற்று என்கேஷ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்பாங்க இன்டீரியரை கூட ஏதாவது ஒரு பழைய ரேட்டுக்கு ஃபர்னிச்சரு சோஃபா சேரு வெப்சைட்டை கூட நம்மளால் விற்க முடியாதா அந்த மாதிரி யாராவது வேணால் கூட எல்லாத்தையும் வித்துடலாம் ஒரு விஷயத்தை மட்டும் திரும்ப எடுக்கவே முடியாது அது என்னன்னு கேட்டிங்கன்னா சேல்ரியாக நீங்கள் பண்ண எக்ஸ்பென்சஸ் சார் நான் வந்து பத்து மாதம் வந்து என்னோடய மார்க்கெட்டிங் பர்சனுக்கு சம்பளம் கொடுத்துருக்கேன் சார் மாதம் ஐம்பதாயிரரூவா கொடுத்தேன் சார் பத்து மாதத்துக்கு வந்து ஃபைவ் லேக்ஸ் ஆயிடுச்சு சார் அவர்னால சேல்ஸே வரல சார் அப்படின்னா அந்த காசு வந்து கான் திரும்ப எடுக்க முடியாது அது ஹெச்ஆராக இருந்தாலும் சரி சர்வீஸ் பர்சனாக இருந்தாலும் சரி எனி எனி எனிபடி இன் எனி ரோல் அப்போது இது ரிஸ்க் அப்படின்னாலும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த அவுட் புட்டு எடுக்கிற அளவுக்கு நம்ம அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் லோன் ப்ரெஷர் பீப்புள் நீ கொடுக்கல கொடுக்கலன்னு ப்ரெஷர் கொடுக்காதீங்க அந்த அவுட்புட்டு கொடுக்குற அளவுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு செட்டப் நம்ம வச்சுருந்தோம்னா நிறைய டேலண்டட் மக்கள் வந்து நம்மளோட வந்து ஒட்டுவாங்க தே வுட் லவ் டு ஒர்க் வித் அஸ் தே வில் டெஃபினெட்லி லவ் டு ஒர்க் வித் எஸ் தென் தேக் ஆல்சோ தே வில் லுக் ஃபார்வர்ட் ஃபார் அ கிரேட் க்ரோத் வித் அஸ் இந்த கம்பெனி நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புவாங்க எப்படி நிறைய கம்பெனிஸ் பெரிய சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னா தே ஹாவ் த தே ஹாவ் டன் திஸ் மேத் வெரி கிளியர்லி லட்ச ரூபா சம்பளம் கொடுப்பாங்க ஏன்னா அவனுக்கு தெரியும் இவருனால பத்து லட்ச ரூவா கம்பெனிக்கு வருது இந்த கேல்குலேஷனில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஹவ் யூ டன் தட் கேல்குலேஷன் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட ஒரு நோக்கமாக இருந்தது வானலாவிய வெற்றியை நீங்கள் அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ டு அச்சீவ் ஸ்கை ராக்கெட்டிங் க்ரோத் திஸ் இஸ் ஜேம்ஸ் வினீத் சைனிங் ஆஃப்